வார்த்தையிலிருந்து மீண்டும் நினைச்ச வர வச்ச முகம் கேள்வி இருக்கும். ஆனால் முடியும். 100க்கும் மேற்பட்ட முட்டைகள் இருக்கிறதுக்கான தரவுகள் இருக்கதா சொல்றாங்க. நல்லவழிப்பையாவது வெளியே வருதுன்னு தோணுச்சு. அந்த போஸ்டரில் டைனோசர் லாஸ்ட் எக்ஸிட் இன் இந்தியான்னு போட்டிருக்கோம். என்னடா அதை இந்தியான்னு போட்டுக்கான்னு பார்த்தோன்னா சவுத் இந்தியான்னு போட்டு அதில் வந்து அரியலூர் போட்டுருக்கோம். டைனோசர் பற்றி புரிதல் வழக்கமாக எது எலும்பு கடிச்சாலும் இது எலும்பு கூட விட்டு போயிடுவாங்க. அதேமாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தை மண்டோடு கடிச்சு கூட அதை யாரும் கவனிக்கல. ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் இது செய்கிறதில்ல, ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க செய்கிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இதுக்குன்னு ஒரு தனித்துறை ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் இது கிடைச்சது எங்கே? ஒரு குளத்தை வந்து சீரமைக்கிறப்ப கிடைச்சது. ஆமாம். அதே மைனிங்காக தோன்றாங்களே அங்கேயும் கிடைக்குது, ஆனால் வெளியே காமிக்க மாட்டேன். செயலாக சொன்னால் ஒழிய ஆய்வு ரீதியாக இது வெளியே சொல்லவே மாட்டேன். இதுவே வந்து ஏதோ அதிர்ச்சிகரமாக வந்தால் நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, 2009 ஏற்கனவே கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு ஆய்வு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ கிடச்சிருக்கிற இந்த டைனோசர் முட்டைகள் அல்லது டைனோசர் இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மக்கள் இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறீங்க? இல்லை, இங்கே 15 லட்சம் வருஷம் வரைக்கும் மக்கள் வாழ்ந்ததுக்கு ரெக்கார்டு இருக்குது. சென்னையில் திருநீர்மலையில் இதே போன்ற முட்டை வடியுடைய உருண்டைகள் கிடைக்கும். எப்படி ஒரு கோவிட் வந்து உலகத்துக்கு சில விஷயங்கள் சொல்லிச்சோ அந்த மாதிரி தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு குளத்தை தோண்டி வண்டல் மண் எடுக்க போய் இந்த மாதிரி கிடைக்கிறது நம் நீ ஏன் செய்யலை செய்யலைன்னு நமக்கு சொல்கிற மாதிரி நான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக எல்லாரோடையும் பழகிறேன். விலங்குகளுக்கு இருக்க ஒழுக்க மனிதனுக்கு இல்லை. அப்போ இந்த நிலத்துடைய வரலாறு வந்து உலக வரலாறு. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் நான் வெளிநாடு போகிறப்ப என்ன கேட்குறாங்க, ஆர் யூ ஃப்ரம் இந்தியா என்ன கேட்குறோம். அப்படியே வந்து 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 பேரண்ட் வச்சு போகிறாங்க. அரியலூர்னு ஒன்று இருக்குது தெரியுமா என்ன கேட்குறாங்க. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கடல்சார் தொன்மை தமிழர் ஆய்வாளர் மரியாதைக்குரிய திரு ஒரிசா பாலு அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மகிழ்ச்சி. இந்த சமீப காலங்களில் ஆய்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து ரொம்ப குறைவாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னு உங்களை போன நபர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க. நிறைய ஆய்வுகள் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. சமீபத்தில் அதற்கென்று ஆய்வை தனியாக மேற்கொள்ளலை, ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து கிடச்சிருக்கிறதா நமக்கு தமிழகத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தி கிடச்சிருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் பக்கத்தில் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த டைனோசர்களுடைய 100க்கும் மேற்பட்ட முட்டைகள் இருக்கிறதுக்கான தரவுகள் இருக்கதா சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஒரு ஆய்வாளராக உங்களுக்கு என்ன தோணுச்சு? நல்லவழிப்பையாவது வெளியே வருதுன்னு தோணுச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உலக நாரியத்தில் மிக முக்கியமானது நம்முடைய குமரி பெருங்கடல். இந்த பெருங்கடல் ஆடி சூழ் உலகு, 3 புறம் கடல் சார்ந்தது. இந்த இடத்துடைய வரலாற்றை தொடாமல் உலக வரலாற்றை தொட முடியாது. அது எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா தொல் பழங்கற்களாக எடுத்துக்கலாம் சரி, ஃபாசில் ஃப்ளோரா ஃபாசில் இங்கே சீபெரும்புத்தூர் குண்டு பெரும்புத்தூர் எடுத்தாலும் சரி, இங்கே நிலக்கரிகள் ராமநாதபுரம் வரைக்கும் நிலக்கரி பிள்ளைகள் சரி, அதில் தொடர்ந்து பாறை ஓவியங்கள் வரிசையாக, அதாவது இந்த டைம் ஸ்கேல் சொல்லுவோம், நிலம் பொழுது. ஓகே. இந்த நிலம் இதோடைய உலகளாவிய பொழுது இங்கே இருக்கக்கூடிய மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடியது, கடலுக்கு கீழே இருக்கக்கூடியது பிரம்மாண்டம். ஏன்னா கடல் வந்து இன்றைக்கி பார்க்குற கடல் என்றைக்குமே இருந்தது கிடையாது, அது எப்போ வேணால் மாறும். அந்த மெரைன் டிரான்ஸ்லேஷன் ரிகுலேஷன் சொல்லுவோம். அப்போ அரியலூர் வரைக்கும் இந்த கடல் பின்வாங்கியிருக்கு. அதே மாதிரி பாண்டிச்சேரி கடல்லையும் முழுகி போனடம் இருக்குது. அதனால் இது ரொம்ப முக்கியம். அதாவது தற்செயலாக வந்தால் கூட எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன நிறைவு கொடுக்குது, இனிமேலாவது ஒரு கவனம் வருமே நினைக்கிறோம். இந்த ஆய்வில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் அடிச்சது என்னென்னா, இதெல்லாம் வந்து பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து போடப்பட்ட முட்டைகளாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நார்மலாக ஒரு லேமன் மேனுக்கு எழக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, அப்போ உயிர் பெற வச்சிட முடியுமா, அந்த முட்டையிலேருந்து மீண்டும் நினைச்ச வர வச்ச முடியுமா ஒரு கேள்வி இருக்கும். ஒரு ஆய்வாளராக உங்களுடைய பார்வை என்ன அதில்? இன்றைக்கி டிஎன்ஏ ரிசர்ச் ரொம்ப நல்லா டெவலப்பாக இருக்குங்க, பயோடெக்னாலஜிலையும் சரி இம்யூனாலஜி இருக்குது. அதனால் முடியும், பல விஷயங்களையும் மீண்டும் உருவாக்க முடியும், பல விஷயத்தை மேல் கட்ட. இப்போ ஜுராசி பார்க் படம் வந்தப்போ எல்லாம் ரசித்தாங்க. ஏன்னா அதே மாதிரி 3 ஏக்கர் படம் வந்தப்போ ஸ்பேஸ் லேப் பற்றி பேசினப்போ எல்லோரும் சினிமா நினச்சாங்க. அது உண்மையிலே சாத்தியமாக இருக்குது. அதனால் ஒரு கற்பனை தான் செயல்திறனாக மாறுது. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். 3 வருடம் முழுக்கும் நான் அமெரிக்கா போயிருந்தேன். நியூயார்க்கில் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் ஒரு இடத்துக்கு போகிறப்ப திடீர்னு என்ன ஒரு ஈர்க்குது, என்ன ஈர்க்குது இந்த டைனோசர்லாம் பார்த்துட்டு வர ஈர்க்குது. அங்கே பெரிய ஒரு போஸ்டர், அந்த போஸ்டரில் டைனோசர் லாஸ்ட் எக்ஸிட் இன் இந்தியான்னு போட்டேன். என்னடா அதை இந்தியான்னு போட்டுக்கான்னு பார்த்தோன்னா சவுத் இந்தியான்னு போட்டு அதில் வந்து அரியலூர் போட்டுக்கோ. அரியலூர் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாவட்டம், இப்போ நீங்கள் கிடைச்ச குன்னம் காரை வாரணவாசி ரொம்ப வியப்பு. அது இல்லாமல் நான் போனது எதுக்குன்னா, உலகத்திலே மிக பழமையான ஆம ஓடு இது. 2001 இந்த திருச்சி பெரம்பலூர் பகுதியில் இருக்க கல்லாமேடில் சங்கர் சட்டர்ஜி டீம் கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் அமெரிக்காவில் வச்சாங்க.
அது பார்க்க போனப்போ அவ்வளோ பாதுகாப்பாக கூப்பிட்டு போனாங்க. அதுவும் கிரியேட்டிஷியஸ் பீரியட் தான். இப்போ இங்கே கிடைச்சது எல்லாமே கிரியேட்டிஷியஸ் பீரியடு, கிட்டத்தட்ட ஒரு 7 கோடியிலேருந்து 14-15 கோடி வரைக்கும். அப்போ இங்கே இடம், இப்போ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, கடல் வந்து பூம்புகாரில் இருக்கிறீங்க, பூம்புகாரிலேருந்து 116 கிலோமீட்டர். ஓகே, இப்போ 116 கிலோமீட்டர் கடல் இருந்ததுன்னா வியப்பாக இருக்கும். மதுரை வரைக்கும் கடல் இருந்தது, எஸ்எம் ராமசாமி சொன்னப்போ எல்லாம் சிரித்தாங்க. இப்போ குடியம் வரைக்கும் கடல் இருந்தது, காஞ்சிபுரம் வரைக்கும் கச்சியம்பதி வரைக்கும் கடல் இருந்தது, அங்கே ஆமைகள் மேய்ஞ்சிட்டு இருக்க எல்லாம் சிரித்தாங்க. ஆனால் இப்போ உண்மையில் இதெல்லாம் நடைமுறை சாத்தியம்ன்றதை புரிய வைக்கிது. இப்போது ரொம்ப குறிப்பாக இந்த டைனோசர்களை பற்றின ஒரு ஆய்வு, அல்ல அதை பற்றின பேசுபொருள் அதிகமாக இருக்குது. என்னோடய கேள்வி என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டை நீங்கள் சொல்கிறீங்க லாஸ்ட் எக்ஸ்டெண்ட் தமிழ்நாடுன்னு அமெரிக்காவில் போய் பார்த்ததா சொல்கிறீங்க. இப்போ உலகத்தின் வேறு எந்தெந்த பகுதிகளெல்லாம் டைனோசர்ன்றதுக்கான அடையாளங்கள் இருக்கிறதா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அல்லது நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கீங்க? இல்லை, இந்த ஆய்வு வந்து ஒரு 200-300 வருஷமாக தான் செய்கிறாங்க. டைனோசர் பற்றி புரிதல் வழக்கமாக எது எலும்பு கிடைச்சாலும் இது எலும்பு கூட விட்டு போயிடுவாங்க. அதேமாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தை மண்டோடு கிடச்சி கூட அதை யாரும் கவனிக்கலை. இது என்னென்னா, இது இன்றைக்கி அமெரிக்கா பகுதியில் ஆய்வு பண்ணுறாங்க, கனடா பகுதியில் ஆய்வு பண்ணுறாங்க, சைனா பகுதியில் நிறையா ஆய்வு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட உலகத்தில் பெரும்பாலும் இந்த பேலண்டாலஜி சொல்லக்கூடியது இப்போ இங்கே இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 13 வயசு பொண்ணு எங்கள் குரூப்பில் இருக்கா, இளஞ்சமிழர் குரூப்பில், அஸ்வதா பிஜு ஒன்று, அந்த பொண்ணு ஒரு 3 வருஷமாக அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கா. அதனால் ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் இதை செய்கிறதில்ல, ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க செய்கிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இதுக்குன்னு ஒரு தனித்துறையை ஆரம்பிக்கணும். அது உலகத்துக்கான ஒரு துறையாக ஆரம்பித்து இங்கே வந்து மிக முக்கியமான பேரண்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. ஆய்வுகளுக்குன்ற தனித்துறை கேட்குறீங்க, ஏற்கனவே இருக்குது தமிழோட தொழில் திறன் ஒன்று இருக்குது. இல்லை, தொழில் துறை வேறு, தொழில் துறை மனிதர்கள் வாழ்ந்தது. ஓகே, இது பேலியாண்டாலஜி சொல்லக்கூடிய, இது ஜியாலஜி ஜுவாலஜி சம்பந்தம், புவியியல் சார்ந்த, பூகோளம் சார்ந்த, புவியியல் புவியியலில் வாழ்ந்த தொல்லுயிர் எச்சங்கள் சொல்லுவோம். அந்த தொழில் எச்சங்கள் துறையில் இங்கே அடிப்படை சிக்கல் ஒன்று இருக்குது. என்னென்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைனிங் அண்ட் ஜியாலஜி, மைனிங்ன்றது வருமானத்துக்காக உருவாக்கப்பட்டது, உங்களுக்கு நல்லா தெரியும், அது கிடைக்கிற பொருள்லாம் வித்துருவாங்க. சுரங்கத்துறை. ஆனால் ஜியாலஜின்றது இது வந்து மியூசியம் தொடர்பானது, அருங்காட்சியகம் தொடர்பானது. நியாயமாக இந்த துறை, இப்போ பேலியாண்டாலஜி துறை வந்து அருங்காட்சியகத்தில் தான் இருக்கணும். ஆனால் இவங்க ஒரே துறையில் இருக்கிறதால, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இது கிடைச்சது எங்கே, ஒரு குளத்தை வந்து சீரமைக்கிறப்ப கிடைச்சது. ஆமாம், அதே மைனிங்காக தோன்றுறாங்களே அங்கேயும் கிடைக்குது, ஆனால் வெளியே காமிக்க மாட்டாங்க. இது மாதிரி நேரத்தை கிடைக்குதுன்றீங்க, நிறைய கிடைக்குது. இப்போ டேமின்னு சொல்லி தமிழ்நாடு மைனிங் கார்பரேஷனுடைய ஒவ்வொரு சுரங்கத்துலேயும் இதுக்கான ஒரு துறை இருக்குது. ஏதாவது நீங்கள் பொருள் இருந்தால் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன ஒருத்தர் கேட்டார், அமெரிக்காவில் வந்து இந்தியாவுடைய ஒரு ஆமை ஓடி இருக்குது, நீங்கள் ஏன் இந்தியா கொண்டு வரக்கூடாதுனு நான் உடனே சொன்னேன். அது சிமெண்ட் ஃபேக்ட்ரி கொண்டு போயிடுவாங்க. அப்போ இங்கே பக்கத்தில் நிறைய கனிமம் சார்ந்த தொழிற்சாலைகள் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு மறைக்கப்பட்டதாக இருக்குது. தற்செயலாக சொன்னால் ஒழிய ஆய்வு ரீதியாக இது வெளியே சொல்லவே மாட்டேன். இதுவே வந்து ஏதோ அதிர்ச்சிகரமாக வந்ததாக நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, 2009 ஏற்கனவே கண்டுபிடிச்சாங்க. 2003 2009 43 டைனோசர் முட்டை கண்டுபிடிச்சி பெரியார் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தாங்க. உங்களுக்கு திருச்சி பக்கத்துலேயே நேஷனல் காலேஜ் இருக்குது ஜியாலஜி, சென்னை ஜியாலஜி இருக்குது, தூத்துக்குடியில் ஜியாலஜி இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கூட இது வந்து ஒரு ஃபீல்டு விசிட்டாக தான் போகிறாங்களே தவிர, எக்ஸ்கவேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறதா மாறலை. இந்த மாதிரி தற்செயலாக ஒரு குளத்தை சீரமைக்கிறாங்க, வண்டல் மண் எடுக்கிறாங்க, அப்போ கிடைக்குது பொதுமக்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான விழிப்புணர்வே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் முன்னாடி சந்திரசேகரன் போன்றவங்களாம் அரியலூர் மாவட்டத்தை வந்து எடுத்து அருங்காட்சியகம் வைக்கணும்னு போராட்டினாங்க. எனக்கு தெரியும், ஒரு போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்குது. 1940 கிருஷ்ணன் சார் எப்போ வந்து இது ஆய்வு பண்ணாரோ அன்னிலேருந்து, அதேமாதிரி சிங்கநஞ்சம் சார் இப்போ இல்லை தவறிட்டாங்க, அவங்கெல்லாம் இருந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இது ஒன்றும் முறைப்படியாக பண்ணலாம், ஏன்னா இது வருமானம் இல்லைன்னு இருக்காங்க. ஆனால் இதை வருமானமும் பார்க்குறாங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அங்கே போகிறவங்கெல்லாம் ஒரு ஃபாசில் தூக்கி வீட்டில் வச்சிடறாங்க. அதனால் அந்த மாதிரி வைக்காமல் அங்கே கிடைக்கிற ஃபாசில் அரசு யாரும் தெரிவிக்கிறது இல்லைன்றீங்க? தெரிவிக்கிறதே கிடையாது. இல்லை, இப்போ நீங்கள் இந்த அரசு வந்து இதை கையில் எடுத்து செய்யணும் அப்படின்றீங்க. இப்போ இது வந்து வெறும் மாநில அரசுக்கும் செய்ய முடியும் நினைக்கிறீங்களா, இல்லை மத்திய அரசும் இதற்கான கவனத்தை எடுத்து செய்யணும், அப்படி செஞ்சால் தான் இன்னும் மேலே வெளியில் வரும்னு நினைக்கிறீங்களா? மத்திய அரசு கவனம் எடுத்து பெரம்பலூர் சாத்தனூரில் இருக்க கல் மரத்தை பாதுகாப்பு பண்ணாங்க. ஓகே, நான் இன்றைக்கும் என்னன்னா, கவர்மெண்ட் விஷயத்தில் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது. பெரியதாக கேட்டு போடுவாங்க, பெரிய பெரிய பூட்டு போடுவாங்க, ஆனால் பக்கத்தில் இருக்க வேலி திறந்துடும். இதுதான் நடைமுறை சிக்கல். கவர்மெண்ட்டில் யாராவது 2 பேர் போடுவாங்க, அவங்க வெளியே போயிடுவாங்க அங்கே. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் சைட் எல்லாமே குடிகாரர்களுடைய ஈடுபடமாக தான் இருக்குது. இது கசப்பான விஷயம், ஆனால் உண்மைதான். அது இப்போது நம்ம இந்த டைனோசர் பற்றின விஷயங்கள் நம்ம கேள்விப்படும் போதில் ஒன்று விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம். டைனோசர் முட்டைகளாக இருந்தால் இது சுமார் 12 கோடி முதல் 14 கோடி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இந்த விஷயங்கள், இந்த டைனோசர் முட்டைகள்லாம் மாமிச கார்னோட்டரஸ் மற்றும் இலைகள் மட்டும் உண்ணும் சவுரப்போ டைனோசர் முட்டைகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில டைனோசரோட வகைகள் பற்றி உங்களால் சொல்ல முடியுமா, இல்லை தமிழ்நாடு எந்த மாதிரி வாழ்ந்துருக்கும்? அதாவது ஒரு எரிக்கல், நான் உங்களுக்கு தெரியும், நான் வந்து குமரி கடலில் மூழ்கி உள்ள நிலங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேன். ஏற்கனவே பர்கல் கிரேட்டர்னு ஒரு கிரேட்டர் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம். 30 கிலோமீட்டர் பரப்புள்ள ஒரு எரிகள் வானத்தில் விழுந்து கடலில் கடல் மட்டம் உயர்ந்தது, நிலங்கள் அழிஞ்சது. அதே மாதிரி இது அழிஞ்சது காரணம் வானத்திலேருந்து விழுந்த ஒரு எரிகள், அதாவது டைனோசர் யுகமே அழியறதுக்கு காரணம் உடையது எரிகள், அதுடைய கேசஸ் வந்து இந்த இதுங்களை அழிச்சிருச்சுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி பிரளயங்கள்,
மிகப்பெரிய பிள்ளைங்கள் சுனாமி மாதிரி விஷயங்கள் வந்து அழிஞ்சிடுறாங்க. ஆனால் இங்கே இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா, இது வந்து எல்லா வகையும் இருக்குது. ஏன்னா நம்ம உலகத்துலேயும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு தெரியும், பல நாடுகள் போயிட்டு வந்திருக்கேன். இதில் இருக்கக்கூடிய இந்த புவியியல் அமைப்பு, ஒரு கோடாலி மாதிரி, ஒரு மரம் மாதிரி, மரத்துடைய வேர் மாதிரி, இந்த பகுதியில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டுடைய கடற்கரை 1076 கிலோமீட்டர் கடற்கரை இப்போ இருக்க தமிழ்நாட்டில், இது இவ்வளோ கடற்கரையும் நீங்கள் வந்து மரக்காணத்தில் ஆரம்பித்து திருவக்கரையில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரைக்கும் இது போன்ற தரவுகள் நிறைய இருக்குது. நமக்கு வேணால் அரியலூர், பெரம்பலூர், அந்த திருச்சி, இந்த ஒரு மூணு பகுதியை வேணால் நீங்கள் பார்க்கலாம். குன்னம், காரை, உங்கள் எல்லாருக்கும் அது வந்து முழுக்க முழுக்க வாரணவசின்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா மக்களுடைய வரலாறு. வாரணவசின்றது எனக்கு தெரிஞ்சு நான் போகிற காலம் வரைக்கும் அது யானை கட்டும் இடமாக தான் பார்த்தாங்க. நாங்கள்லாம் போன பிறகு வாரணுன்றது கடல், ஒரு தெரியும் வாரணம் 1000 பேர். அப்போ கடல் இருந்ததை பற்றி அது பக்கம் பதிவு இருக்குது. அப்போ சுனாமி எப்படி நமக்கு 2004 சுனாமி நமக்கு எப்படி தெரியுமோ, இந்த மாதிரி பதிவுகளுக்கு இங்கே தான் ஒரு விஷயம் மாறுபடுறோம். வழக்கம் என்ன சொல்லுவாங்க, டைனோசர் காலத்தில் மனிதர்கள் இல்லைன்றாங்க. ஆனால் இப்போ அண்மை காலத்தில் டைனோசர் காலத்தில் மனிதர்கள் இருந்திருக்கலாம்ன்ற ஒரு இது ஒரு ஆய்வு இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ கிடச்சிருக்கிற இந்த டைனோசர் முட்டைகள் அல்லது டைனோசர் இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மக்கள் இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை, இங்கே 15 லட்சம் வருஷம் வரைக்கும் மக்கள் வாழ்ந்ததுக்கு ரெக்கார்டு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஜியாலஜிக்கின்ற 200 வருஷம் துறை தான். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, பேலண்டாலஜி ரிசர்ச் வந்து 1914 தான் இந்தியாவில் ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு நிலவியல் வேணால், ஜுவாலஜி வேணால் 1800 ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே என்னச்சுன்னா இந்த ஆய்வுகள் ஒன்றும் முழுமையடையும். இதில் மாணவர்களுக்கு ரொம்ப குறைவு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு எனக்கு ஒரு 10 பேலண்டாலஜிஸ்ட் காமிச்சிருக்கேன், இல்லவே இல்லை. ஒரு என்ன இருந்தாலும் ஒரு காலேஜ் ஃபீல்டு ஒர்க் போவாங்க, திருச்சி காலேஜில் ஒரு விஷயம் பேப்பரில் வரும், பெரியார் இவரா சேலம் காலேஜில் சில பேப்பர் வரும், சென்னையில் இருக்க பிரசிடென்சி காலேஜில் பேப்பர் வரும். ஆனால் இது துறையாக ஒரு 100 பேர் வேலை செய்கிறக்கூடிய துறையாக, ஒரு கள ஆய்வு செய்கிற ஒரு துறையாக இன்னி வரைக்கும் வரலை. அதான் உண்மை. இப்போ தமிழகத்தில் வேறு எந்தெந்த இடத்துல இன்னும் இந்த ஆய்வுகளெல்லாம் மேற்கொள்ளாமல் இருக்காங்க, இது வந்து ரொம்ப மன வருத்தத்தை அளிக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஏன்னா இதெல்லாம் மேற்கொண்டால் இன்னும் அதிகமான விஷயங்கள் கிடைக்கும். நீங்கள் நம்புகிற இடங்கள் என்னென்ன? சென்னை பகுதி, சென்னையில் திருநீர்மலையில் இதே போன்ற முட்டை வடிவுடைய உருண்டைகள் கிடைக்குது. இது கூட சில பேர் வந்து இன்னும் டைனோசர் முட்டை உறுதி சொல்ல முடியாது, டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் செம்பரமாக்கம் ஏரியோடைய வடிகால் பகுதி, அடையாறில் சேரக்கூடிய பகுதியில் இது மாதிரி 200-300 கற்கள் கிடைக்குது. ஏற்கனவே இதே போல் கிடைக்கும், உருளை கற்கள் கிடைக்குது. இது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், செஞ்சி மலையில் இது போன்ற உருளை கற்கள் கிடைக்குது. தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இந்த கடல், இதில் இல்லாத வரலாறே இல்லை. உங்களுக்கு தெரியும் வைரம், நயிரொழியும், நிலக்கரி. இன்றைக்கி கூட நிலக்க நெய்வேலியில் ஆரம்பித்து ராமநாதபுரம் வரைக்கும் நிலக்கரி படிவு இருக்குது. இந்த நிலக்கரி படிவுலாம் என்ன, ஒரு காலத்தில் தாவரங்கள் இதெல்லாம் இருந்து மக்கி போய் நிலக்கரியாக மாறுது. அதே நிலக்கரி தான் ஒரு காலத்தில் வந்து இன்னும் பல கோடி வருஷம் போனால் டைமண்டாக மாறுது. அப்போ இந்த பகுதியெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய பகுதி. இதை வந்து நம்ம வந்து ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய விஷயமா எடுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற நிகழ்வுகள் எப்படி ஒரு கோவிட் வந்து உலகத்துக்கு சில விஷயங்கள் சொல்லிச்சோ, அந்த மாதிரி தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு குளத்தை தோன் வண்டல் மண் எடுக்க போய் இந்த மாதிரி கிடைக்கிறது, நம் நீ ஏன் செய்யலை நமக்கு சொல்கிற மாதிரி நான் எனக்கு படுது. இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து ஓப்பனிங்கில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், உயிர் பெற வைக்க முடியுமான்னு கேட்டிருந்தேன், உயிர் பெற வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி வச்சு அது மீண்டும் மனித குலத்தினுடைய அழிவை நோக்கி நகர்த்தி கொண்டு போகாதா? இல்லை, உங்களுக்கு மனித இந்த பூமி வந்து மனிதனுக்கான பூமி கிடையாது. நிச்சயமாக இல்லை, பூமி வந்து எல்லா உயிர்கள் எல்லா உயிர்களுக்கும். அதனால் அழிஞ்சது மீண்டும் வரும். இப்போ நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஏன் வந்து தமிழ்நாட்டில் இத்தனை முதுமக்கள் தாலி கிடைக்குது? ஏன் அந்த முதுமக்கள் தாலி இல்லாமல் ஏன் எரிக்கலை? உலகம் முழுக்க எல்லாம் எரிக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு மறுபிறவிக்கான ஒரு காரணம் இருந்தது. ஒரு இறந்த உயிர்கள் மீண்டும் வரும்ன்ற எண்ணம் நம்மகிட்ட இருந்திருக்கு. அதனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரலாறு எவ்வளோ சொல்லியிருக்கு நமக்கு தெரியல. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், தெரியாதுன்ற இடத்துல இல்லவே இல்லைன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி டிஎன்ஏ ரிசர்ச் ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டுருக்கு, அதனால் அதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. வந்தால் அது வாழ்ந்துட்டு போக போகுது. இல்லை, ஏன்னா என்ன எதனால் அந்த கேள்வி எழுப்புறேன்னா, இப்போ பார்க்கக்கூடிய மக்களுக்குமே அந்த எளிய மக்கள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்குமே அது தெரியும். ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா நம்மளோட உருவில பெரியது, நம்ம ஒரு மாமிச உண்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் இப்போ மனித சமூகம் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்க தானே செய்யும். இல்லை, அப்படி கிடையாது. இன்றைக்கி ஆப்பிரிக்காவில் வாழ செஞ்சால் அதை தனியாக ஒரு இடத்துல பாதுகாக்கிறது வைக்க முடியுமா டைனோசர்களை இன்றைக்கி? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் விலங்குகளுக்கு இருக்க ஒழுங்கு வந்து மனிதன் கிடையாது. விலங்குகள் இன்றைக்கி கூட காட்டில் யானைகள் அதுக்குரிய பகுதி இருக்குது. அண்மையில் நான் மேகமலை போயிருந்தேன், இந்தந்த பகுதியில் தான் இருக்குன்றாங்க. சிறுத்தையாக சரி, கரடியாக சரி, விலங்குகளுக்கு இருக்க ஒழுக்கம் மனிதனுக்கு கிடையாது. நம்ம தான் அவங்க இடத்த ஆக்கிரமிக்கும், நம்ம தான் ஆக்கிரமிப்பு பண்ணுவோம். இப்போ வந்து டைனோசரை பிடிச்சி ஒரு காட்டில் போட்டிங்கன்னா அது அங்கே தான் இருக்கும், வெளியே வரவே வராது. தேவைக்கறி தான் வரும். நீங்கள் அந்த காட்டை அழித்து காட்டில் இருக்கிற நீர் வளத்தை பார்த்து, இன்னை வரைக்கும் தமிழ்நாட்டில் இவ்வளோ யானைகள் இருக்குது, யானைகளுடைய ஒழுக்கம் பண்ணி நம்மக்கிட்ட ஒழுக்கம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக எல்லாரோடையும் பழகிறேன், விலங்குகளுக்கு இருக்க ஒழுக்கம் மனிதனுக்கு இல்லை.
இப்போ அதுங்க தான் பயப்படணும், என்ன உயிரோடு கொண்டு வந்தாலும் இவனுங்க கொண்டு வாங்கலேன்னு சொல்லிட்டு அதுங்க தான் பயப்படணும். இந்த கிடச்சிக்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படி அரசு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? மேற்கொண்டு அரசு முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன நினைக்கிறீங்க? இதை வந்து ஒரு ஆய்வுக்கான துறையை அரசு எடுக்கணும், இதை அருங்காட்சியகத்தில் சேர்க்கணும், இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைனிங் அண்ட் ஜியாலஜின்றதில் இந்த ஜியாலஜிக்குரிய விஷயங்கள் குறிப்பாக பேலியான்டாலஜிக்கு உலகத்தில் மிக முக்கியமான பேலியான்டாலஜி ரிசர்ச் உள்ளது சிறு குழந்தைங்க செய்கிறாங்க, அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ஆய்வுத்துறையாக மாறணும், அது வருமானத்துறையிலே வரணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆய்வுத்துறையில் வந்து வருமானம் இல்லைன்னு பயத்தில் யாரும் வர்றது யாரும் பண்ணுறது இன்றைக்கி கூட கீழடி போன்ற ஆய்வு வந்த பிறகு தான் தொழிலுக்கு வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் 8 பேர் கூட இல்லாமல் இருந்த காலம் இருந்தது, இப்போ தான் 60 பேர் 80 பேர் படிக்கிறாங்க. அதனால் இது இதுக்கான உங்களை மாதிரி ஊடகம் தான் இது கொண்டு போகணும். பேர உலகத்தில் மிக முக்கியமான டைனோசர் வாழ்ந்த இடமான அரியலூர் பகுதி, பெரம்பலூர் பகுதி, திருச்சி பகுதி, அந்த காரை குன்னம், வாரணவாசி, இந்த மாதிரிலே இன்றைக்கும் தோண்ட தோண்ட கிடைக்கும். இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெளிப்பட்டு வெளிப்படாத நிகழ்வு நிறைய இருக்குது. அதனால் உலகத்துடைய மிக தொன்மையான தொழிலட்சம் வாழ்ந்த இடமான இந்த தமிழகத்தை நாம் இன்னும் ஒரு ஆய்வுத்துறையாக கொண்டு போகணும், இதுக்கான பல்கலைக்கழகமே கொண்டு வரணும், பேலியான்டாலஜி யூனிவர்சிட்டியே யூனிவர்சிட்டியே கொண்டு வரணும். அப்போ இதில் வந்து மாணவர்களை ஈடுபடுத்தினா நிச்சயமாக தமிழருடைய வரலாறு, இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உலக வரலாறு என்பதை விட தமிழர் வரலாறு தான் பார்க்குறேன். தமிழ் நிலம், அதாவது மொழியெலாம் வருவதற்கு முன்னே இந்த வாழ்ந்த உயிரினங்களுக்கு இந்த நிலத்தை நம்ம மதிக்கணும். அப்போ இந்த நிலத்துடைய வரலாறு வந்து உலக வரலாறு. உடனே இல்லை, இப்போ நீங்கள் நான் வெளிநாடு போகிறப்ப என்ன கேட்குறாங்க, ஆர் யூ ஃப்ரம் இந்தியா கேட்குறேன், என்ன கேட்குறோம், அப்படியே வந்து 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 பேலண்டேஜிக்கு வராங்க, அரியலூர்னு ஒன்று இருக்குது தெரியுமா, என்ன கேட்குறேன், அவங்க உங்களை கேட்குறாங்க. வெளிநாட்டுக்கார யூஎஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு கன்சர்வேட்டர் என்ன கேட்குறாரு, அப்போ நான் சொன்னேன் ஐ பிலாங்ஸ் டு தட் பிளேஸ் ஒன்லி, நான் அங்கே தான் பிறந்தேன், திருச்சி உரையில் தான் பிறந்தப்போ கை கொடுக்குறாங்க. உலகம் நம்மளை பார்க்குது, ஆனால் நம்ம தான் நம்மளை பார்க்க தவறிட்டோம். நமக்கான ஒரு வரலாறு இங்கே நிறைய தோண்ட தோண்ட கிடைச்சிக்கே தான். நிச்சயமாக தமிழர்களுடைய வரலாறு தமிழர்களுக்கு முதல்ல தெரியணும், அப்போ தான் உலகம் வந்து நம்மளை திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த நிகழ்வும் உலக பார்வைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு கடமையை ஊடகத்திற்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. டைனோசர்கள் வந்து தமிழகத்தில் வாழ்ந்துருக்குது, அதுக்கான எச்சங்கள் நிறையவே இன்னும் இருக்குது, அதை வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறீங்க. இந்த நேரத்திலும் கூட இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப அழகாக எளிய மக்களுக்கு புரிமைகள் சொன்னமைக்கு மிக்க நன்றி. இது வந்து அறிவியல் ரீதியாக நிறைய பேசிக்கலாம், ஆனால் பொதுமக்களுக்கு ஒரு பார்வை வரணும்னு தான் சொல்கிறேன். அரசுக்கும் பாறை வரணும், நம்முடைய தொழில் உச்சங்கள், நம்முடைய வரலாறு வந்து உலகத்துக்கான வரலாறு, த கிரேடில் ஆஃப் வேல்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒரு நாகரிக தொட்டிலுக்கு முந்தைய தொழில் உச்சத்தை நம்ம எல்லாம் அனைவரும் பாதுகாக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கும் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.